நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் வீடியோ நேயர்களில் சண்முகவேல், சிலருக்கு சாதி மற்றும் மதம் மாறி திருமணம் நடக்கிறது, சிலருக்கு வயது மூத்த பெண் கணவன் மனைவியாகிறார், இது எவ்வாறு அறிவது? கணவன் மனைவி எப்படிப்பட்டவர், படித்தவரா, அரசு வேலையில் உள்ளவரா, அவருடைய குணங்களை எப்படி கணிப்பது? என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம், லக்னத்திற்கு ஏழாம் பாவகம் அதிலமரும் கிரகங்களை வைத்து ஒருவருடைய கணவன் மனைவி எப்படிப்பட்டவர், படித்தவரா, அரசு வேலையில் உள்ளவரா, எப்படி அவருடைய குணங்கள், அதெல்லாம் சொல்ல முடியும். அனுபவம் வர வேண்டும். அதாவது ஒவ்வொரு சில விஷயங்கள்லையும் என்ன விஷயங்கள், பாவக முனையோடு எந்த கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளுகின்றன, பாவகம் எந்த முனையில் ஆரம்பிக்கிறது, அந்த முனையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பாவக ஆரம்ப முனைகளில் எந்த கிரகம் சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறது, இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கிளாஸ்லேயும் சொல்லித்தரேன், பொது வீடியோக்குள்ளே வர்றேன். ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் செவ்வாய் தசையில் காதலிக்கிறார்கள். செவ்வாய் தசை சுக்கர பக்தியில் அவர்களுக்கு திருமண அமைப்புகள் வரப்போகிறது. அதுக்கடுத்து சூரிய பக்தி சந்திர பக்தியோடு முடிஞ்ச போது அதுக்கடுத்து ராகு தசை ஆரம்பிக்க போது அந்த பெண்ணோ ஆணோ இஸ்லாமியரையோ அந்நிய மதத்துவரையோ விரும்புகிறாங்க. அப்படி விரும்பும்போது இது நடக்குமா என்னன்னு பார்த்தா, அந்த ராகு தசை நடக்கும்போது அவர் அந்நிய சூழல்ல, கலாச்சாரத்திற்கு மாறுபட்ட சூழல்ல, ஒரு இந்து பெண் இஸ்லாமிய பெண்ணாக மாறுகிறார் அப்படின்னா அது முற்றிலும் கலாச்சாரத்துக்கு மாறுதலான ஒரு சூழ்நிலை அவருக்கு. அவர் வந்து கோயில்களுக்கு போகாமல் தொழுகை அது போன்ற விஷயங்களில் மதம் மாறியவர்னா அந்த மதத்தை தானே கடைப்பிடிக்கணும். அப்போ அந்த மதச்சூழலில் இஸ்லாமிய மாமனார் மாமியாரோட இஸ்லாமிய கணவரோடு இருக்க போகிறார் என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் அங்கே ராகு தசை தசாபக்தியமும் கணக்கு வச்சிடணும். குரு தொடர்பு கொள்கிறார், சொந்த பையன், சொந்தக்கார பையன், குருவும் புதனும் மாமா வழியில் சொந்தம், தாய்மாமன் பையன், அக்கா பொண்ணு, தாய்மாமன், குரு புதன் தொடர்பு, சுக்கர தொடர்பு, மனைவி நல்ல அழகானவள், சொந்தக்காரர், தெரிஞ்சவர், மனைவியை திருமணத்திற்கு முன்பே பார்த்திருக்கிறார். சுபக்கிரக தொடர்புகளை கலாச்சார மறுப்பு இல்லாத ஒரு அமைப்பாக நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கலாச்சாரத்திற்கு மாறுதல் இல்லாத சில விஷயங்களாக வந்து நீங்கள் சுபக்கிரக தொடர்புகளை ஏழாம் பாவகத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பேசிக்கலாக சுபத்துவம் சூட்சமோடு வந்தேன், கிரக சுபத்துவத்தை பற்றி பேசினேன், அடுத்து பாவக சுபத்துவத்தை பற்றி பேசுகிறேன். இதனை அடுத்து இந்த லெவல்லையும் நீங்கள் தயாரானதுக்கப்புறம் உங்களுடைய மனம், உங்களுடைய மூளை ஓரளவுக்கு அக்செப்டபிள், இப்போ வந்துட்டீங்க பேசும்போதே 100% கிட்டத்தட்ட எதிர்கருத்துகள் இல்லை. இப்போ ஏன்னா நான் உண்மை கருத்துக்களை சொல்கிறேன். ஒரு 100% என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தில் எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால் மனம் உங்களுக்கு என்னை வந்து ஆசானாகவும் ஏற்றுக்கிட்டதோட ஏற்கனவே இந்த பிரீமியம் வீடியோக்கள் யார் யார் பார்க்குறீங்கன்றதும் சில விஷயங்களில் தெரியுது. அதாவது கமர்ஷியல் ஜோசியர் கூட பார்க்குறீங்க, எல்லாருமே பார்க்குறீங்க இவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில். இதில் வந்து தவறுகள் இருந்தால் வெளிப்படையாக போட்டு உடைப்பீர்கள், இது தப்பாச்சேன்ட்டு தவறு வராது, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சில விஷயங்களை பரம்பொருள் சொல்வதற்கு என்னை தேர்ந்தெடுக்கிறது ஒரு என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில்.